திண்டுக்கல் செட்டிநாயக்கம்பட்டி கிராமம் கள்ளிப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஏகேவி வித்யாலயா பள்ளியில் ஆதிகாரால பெருமக்கள் சங்கம் மற்றும் வேளாண் வேலி இளைஞர் அமைப்பின் சார்பாக ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை அவர்களின் 131வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அனைவரும் அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி தாளாளர் ராமலிங்கம், டிரஸ்டிகள் பழனிசாமி, சண்முகவேல், சண்முகம் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். அதாவது நம்ம வரலாறு பெருசு, ஆனா நம்மளுடைய ஒற்றுமையின்மையினால ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளுடைய குறைந்த அளவு எண்ணிக்கையில் உள்ள ஆங்கிலேயர்கள் நம்மளை பிடிச்சு ஆட்சி ஆண்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்ப நம்ம பேச முடியாது, நம்மளுக்கு இஷ்டத்துக்கு வாழ முடியாது. அவங்க சொல்றது அவங்க அடிமையா இருந்து நம்ம செல்வங்களை எல்லாம் அவங்க நாட்டு கொண்டுட்டு போனாங்க. அந்த சமயத்துல பெரியவங்க படித்த அறிவாளிகள் வீரமுக்கவர்கள் போராடித்தான் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அந்த வகையில மிக முக்கியமானவர் வந்து செண்பகராமன் பிள்ளை. இவர் வந்து திருவனந்தபுரம் சின்னச்சாமி பிள்ளைக்கும் நாகம்மையார் அப்படிங்கிற ஒரு அம்மையாருக்கு பிறந்தவர். 6வது வகுப்பு, அதாவது 6வது படிவம்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்ப நம்ம +2 சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி 6வது படிவம் சொல்லி அது வரைக்கும் அங்க மன்னர் பள்ளியில, திருவனந்தபுரம் மன்னர் பள்ளியில படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வில்லியம் வால்டர், வால்டர் வில்லியம் அப்படிங்கிற ஒரு உளவாளி, ஜெர்மனியருடைய உளவாளி. அந்த காலத்துல வந்து உலகம் முழுசுக்கும் ஆங்கிலேயர்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அச்சு நாடுகள் நேச நாடுகள்னு உலகம் 2 பிரிவா பிரிஞ்சிருந்துச்சு. அந்த சமயத்துல ஜெர்மனி வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிட்டே இருந்துச்சு வெளிநாடுகள்ல. அந்த வகையில இந்தியால ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை ஒழுக்கணுங்கிறதுக்காக ஒரு உளவுத்துறை ஆபீசரா இங்க வந்து தெரியாம ஒளிஞ்சு உளவுத்துறையில இருந்த ஒரு வால்டர் வில்லியம் அப்படிங்கிறவருடைய தொடர்பு செண்பகராமன் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. அப்ப அவரோட சேர்ந்து வீட்டோட அனுமதியோட இவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி சென்று ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் இங்கெல்லாம் வந்து அவர் பொறியியல் கல்வியை படிச்சு அந்த ராணுவத்துறையில கப்பல் பொறியியல் இன்ஜினியரா அவர் படிச்சு பரிணமித்து அந்த அச்சு நாடுகள் அப்படிங்கிற அந்த கூட்டணியில சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு நம்ம இந்தியா வந்து ஒரு சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பேராளத்துல வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர்களை ஒன்று சேர்த்து பாரத மாதா இளைஞர் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு தொடர் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு அந்த 1914 முதலாம் உலக போர்ல ஜெர்மனிய போர்படையில இணைந்து வந்து போரிட்டு கொண்டு வர்ற வகையில அப்ப வந்து அந்த எம்டன் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல், ஒரு பெரிய நாசகர கப்பல், நேச நாடுகளுக்கே பெரிய ஒரு அழிவை கொடுத்த கப்பல்ல இவரும் இன்னொருத்தரோட கேப்டன் ரெண்டு பேரும் ஒரு பெரிய பொறுப்பு எடுத்து அந்த நீர்மூழ்கி கப்பலை வங்காள விரிகுடாவுக்கு கொண்டுட்டு வந்து நம்ம சென்னையில இப்ப இருக்கிற புனித சார்ஜ் கோட்டையிலையும் பாவேந்தர் செம்மொழி ஆய்வு மையமாக இருக்கிற அன்னாலய சட்டசபை மண்டபத்திலையும் குண்டுகளை போட்டு பெரிய சேதங்களை ஏற்படுத்தினாங்க. ஒரு குண்டு மட்டும் வெடிக்காம அப்படியே பூமிக்குள்ள பொதஞ்சு இருந்ததை இப்பயும் எடுத்து அதை நம்ம சென்னை அருங்காட்சியகத்துல வச்சு